அவர் கிரிக்கெட்டில் செஞ்சுரியும் அடிக்கவில்லை, ஒலிம்பிக்கில் மெடலும் வாங்கவில்லை. பிசினஸ் மேக்னெட்டோ இல்ல, யூத்தோட ஐகானோ இல்ல. ஆனால் அவர்தான் இன்று தமிழ்நாட்டு மக்களின் மத்தியில் பிரபலமாக உள்ளார். எஃப்பில, எஃப்எம்ல, ட்விட்டர்ல எங்க பார்த்தாலும் அவரை பற்றி தான் பேச்சு. எப்படிப்பட்ட சென்சேஷனல் ஆகாஷ பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. காகடா வெயிட்டிங்க, மீடியா எப்போ வெயிட் பண்ண கூடாது. டோர் ஓபன் பண்ணல சார். அவங்க டோரை ஓபன் பண்ற வரைக்கும் காத்துக்க நாம என்ன இங்க பிச்சை எடுக்க வந்திருக்கோம்? டோரை ஓபன் பண்ணி உள்ள போ. அவன்தா இல்லன்னு ஏற்கனவே சொல்லிட்டல்ல, அப்புறம் வந்தீங்க. நாங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கு. நாங்க எதுக்கு சொல்றோம்? ஆமா, யார் நீங்க? பால் அமலா பால். அப்படி ஒரு பேரா? எஸ், அமராவதி பால். எல்லாரும் பேரை சுருக்கி வச்சுக்குவாங்க. நான் ஊர் பேரை சுருக்கி வச்சிட்டேன். ஏப்போ பை தி வே, நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அது உங்க அதிஷ்டம். ஒழுங்கா வெளிய போய்டு, அதான் உங்களுக்கு நல்லது. சரி, எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. உங்க ஆகாஷ் ஃபேமஸ் ஆவானு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பூகம்பம் வரணும்னு நம்மனால முன்னாடியே சொல்ல முடியுமா என்ன? சரி, ஆகாஷ் உங்களுக்கு யாரு? அதேங்களுக்கு தலவலி. சீரியஸா கேள்வி கேட்கும்போது இப்படி குறுக்க காமெடி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுமா? உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு முறைன்னு கேட்டேன். நான் அது மறந்துட்டேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இப்படி தானா? ஓகே ஓகே. உங்க ஆகாஷ் இருக்காரு, அவர் ஹோம் மினிஸ்டர் பொண்ண கட்டிக்குவாரா இல்ல முதலமைச்சர் பொண்ண கட்டிக்குவாரா? அவன் யார கட்டிக்குவான்னு எனக்கு தெரியாது, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து பிச்சு போடுவனா பிச்சு. ஓமோ, அவன் கொடுத்த ஷாக்ல இந்த ஃபேமிலிக்கு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. ஏதாவது சந்து புந்தில போய் சென்சேஷனல் நியூஸ கலெக்ட் பண்ணலாம். வாங்க, கம் ஆன் ஷெஃப். ஆகாஷ் நாராயணன் இந்த குட்டி செவத்துலதான் அவர் என்னைக்கும் உச்சா அடிப்பாரா. இங்கதான் அவர் படிச்சாரா, இங்கதான் அவர் ஆடினாரா, இங்கதான் அவர் ஊதினாரா அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஃபுட்டேஜ் எந்த சேனலுக்கு கொடுக்கணும் சார்? எந்த சேனல்காரன் அதிகமா காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடு. அவங்களுக்கு தேவை டிஆர்பி, நமக்கு தேவை எம்ஆர்பி. ஓகே? ஐயோ, அந்த புட்டு அப்படியே சொல்லுச்சு கடவுளே. ஏண்டா ஷாக்கு மேல ஷாக்கு குடுக்குற? சிஎம் பொண்ணு எப்படா உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா? அப்படி என்ன பொய்ய சொல்லுடா அந்த பொண்ணை கவுத்த? பொய்யெல்லாம் சொல்லல ஜோசியரே, உண்மையை மட்டும்தான் சொன்ன. பொண்ணு மறந்துடுச்சு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஜோசியத்தையும் சாஸ்திரத்தையும் நான் கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்ட சாஸ்திரங்கள் என்ன ஏமாத்திருச்சு. 47 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு பொண்ணுங்க பக்கத்திலே நான் போல. இனிய கேரக்டரை நான் மாத்த போறேன்டா. இனிமே எக்காரணத்தை கொண்டு நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போறது இல்ல. இனிமே எதுக்குடா இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த ருத்ராட்சம்? ஜோசிரே, எதுக்கு இந்த வேடி? எதுக்கு இந்த கலை? இந்த நிமிஷத்துல இருந்து என் ஜோசியத்தை நான் கைவிட்டுற போறேன். இனிமே ஜல்சா மட்டும் தான். ஜல்சா, ஜல்சா. ஜோசிரே, ஜோசிரே, யோ ஜோ.
யார் ராது கண்ணு தெரியல ஏய் ஐயோ ஐயோ ஓ ஐயோ 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 சித்தர் சார் நீங்களா நானே தான் ஜோசியரே ஐயோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்ங்கள வச்சு பிக் பட்ஜெட்ல படம் எடுத்த புரோデューசர் மாதிரி ஐட்டிங்களே இப்போ என்ன என்னன்னு சொல்ல சொல்றீங்க அவன் கொடுத்த ஷாக்ல அண்ணே என்ன வீட்டை விட்டே துரத்திட்டாரு துரத்திட்டாரா அதனால தான் பகல்ல எல்லாம் இந்த மாதிரி வாட்டர் கேன போட்டுட்டு ராத்திரி தேனாம்பேட்டையில இட்லி வித்துக்கிட்டு இருக்கேன் அப்போ உன் ஃபேமிலி எல்லாம் என் பொண்டாட்டி பொட்டலம் கட்டுவா என் புள்ளைங்க சால்னா ஊத்துவாங்க தலவிதி ஜோசிரையா எங்க ஹோட்டல்ல சட்னி சூப்பரா இருக்கும் கட்டி தரவா என்னையா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு நான் அப்பதுல இருந்தே உங்ககிட்ட சொன்னேன் இதெல்லாம் ரியல் ஸ்டோரி தான்யான்னு என் பேச்ச கேட்டீங்களா இப்படி சொடுக்கு போட்டுக்கிட்டு இது ரியல் ஸ்டோரி சூப்பர் ஹிட் ஸ்டோரின்னு என்கிட்ட சொன்னீங்க அம்மா எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்படுற ஊருக்கு போக வேண்டியதானே அடிச்சனே தல அம்ஜி கறி போய் விழும் இன்னும் அவனுக்கு அறி வரல ஊருக்கு வந்தா ஹீரோவா தான் வருவேன்னு சொல்லிருக்கேன் எந்த மூஞ்ச வச்சிட்டு அந்த ஊருக்கு திரும்பி போக முடியும் ஜோசிரேயா தமிழ் சினிமா நமக்கு நிறைய செஞ்சிருக்கு அப்படினா நாமளும் அதுக்கு ஏதாவது செய்யணும்ல இல்லனா துரோகி ஆயிடுவோம் அப்படினா உன்னோட ஹீரோ ஆசை இன்னும் முடியலன்னு சொல்றியா நான் ஒரு ஹீரோ ஆவணும்னு நினைச்சிருந்தா எப்போ ரெண்டு காமெடி சீன் ரேப் சீனை வச்சு படத்தை முடிச்சிருப்பேன் அவனுக்கு உனக்கு எங்க அண்ணனுக்கு உங்க எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் உங்க எவனையும் விட மாட்டேன் உங்க எல்லாருக்கும் நான் கபாலி 2ல ஹீரோவா நடிச்சு காட்டதா போறேன் நான் கிளம்புறேன் ஜோசியரே கேன் எல்லாம் கொண்டு போய் போட்டு வீட்டுக்கு போய் இட்லி ஊத்தணும் அதையாவது ஒழுங்கா பண்ணு இந்த நேரத்துல ஏண்டா ஹலோ பால் அமலா பால் ஹே மிஸ்டர் பால் என்ன நீங்க இந்த நேரத்துல உன் இன்டர்வியூக்காக உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது உனக்கு ஃபோன் பண்றதுலயே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது இன்னைக்கு நீ எனக்கு இன்டர்வியூ கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு நான் ரொம்ப பிஸிங்க டேய் டேய் என்ன விட பிஸியா நாள் இந்த தமிழ்நாட்டுல யாரும் இல்ல எனக்கு மட்டும் நீ இன்டர்வியூ கொடுக்கலன்னு வையே அத நினைச்சு நீ கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவ இப்போ இன்டர்வியூ கொடுத்தா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்களா நான் ஃபீல் பண்ணுவேனா சரி 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 நான் எங்க இருந்தாலும் நீங்க இன்டர்வியூ பண்றதுக்கு ரெடி தானே சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வந்து பிக்கப் பண்ணுங்க நான் இன்டர்வியூ கொடுக்கறேன் காமே மேக்கப் போட்டுக்கிட்டு நீ ரெடியா இரு டைமிங் சார் வாட் அ டைமிங் அந்த டைமிங்ல விட்டு தள்ளே இப்ப ஏன் டைமிங்க்கு வா என்ன சார் இன்டர்வியூ பண்றேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்றீங்க என்னோட ஸ்டைலே அத நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவேன் இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் தான் திறந்து விடுவேன் ஓஹோ அப்போ இடையில உச்சாடிக்க போறேன்னா செத்தாலும் திறக்க மாட்டேன் இதான் என் ஸ்டைல்னு அப்பவே சொன்னேன்ல சரி உன் வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுமா கல்லுல ஐயோ அம்மா இவங்கெல்லாம் யாரு சிஎம் ஓட ஆளுங்க சார் உன்னை ஏன் துரத்திட்டு வராங்க நான் அவரோட பொண்ண துரத்துறேன் அதனால அவங்க என்ன துரத்துறாங்க ஆனா இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்க தான சொன்னீங்க நான் இன்டர்வியூ கொடுத்தா எங்கயோ போய்டுவேன்னு அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க கேப்ல வந்து ஆப்ல மாட்டீங்க கேப்ல வந்தீங்க புண்ணியமா போகும் Come on, Mr. Paul. Come on, come on, come on. Let's do the interview in the auto. Please come, 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 come. Hey, Aruva Visar, you're standing auto. Hey, secret about Poda, you're not going to get a good one. Hey, Rumba Dagamarke, could you get any of the airport? One second, sir. இந்தங்க குடிங்க இப்படி குடுதா எப்பறா குடிக்கிறதே ஓ கூட பெரிய இம்சியா போச்சு ஐடியா இருக்கே எல்லைய கொஞ்சம் வெல்ல நிடுங்க நீட்டி 10 ஆ சீவிட்டானுங்களே இப்ப குடிங்க இவனுங்க யாரா
ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தை மாதிரி கூடவே வந்துட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் போன் கொடுங்க. கேட்டதுக்கு பதில் சொல்ல. உங்களுக்கு பதில் வேணுமா உயிர் வேணுமா? உயிர் தான் வேணும். இந்த அப்படி 200 cabs urgent on Adayar road. 200 cars ஆ எதுக்குடா? இது என்னடா? ஒரே டாக்ஸி மாதிரி இவ்ளோ டாக்ஸி ஒண்ணா வந்திருக்கு. இதெல்லாம் என்ன வண்டிலடா வா போனா? ஐயோ, இதுக்கு அப்புறம் லைஃப்ல இவனை மீட் பண்ணவே கூடாது. நீ கிளம்பா. என்னடா? ஏ ஆட்டோல இருந்து இப்ப இது மட்டும் தான் மிஞ்சிச்சு. ஒழுங்கா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. 1 லட்சமா? ஹலோ, செக் கேஷா? செக் எதுக்கு? கேஷ் எதுக்கு? இப்பதான் எங்க கிட்ட இருந்து 200 வண்டி புக் பண்ண, அதுக்கான பில் தான் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம்? தின்றதுக்கு மட்டும் வந்துருவான். கொஞ்சம் எதுக்குமா எல்லாரும் ஏமால கடுப்புல இருக்காங்க? ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இப்படி ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வம்பு இழுத்து என் மானம் போகுது. உங்களுக்கு மானம் மட்டும் தான் போகுது அத்தை. எங்க வீட்டுக்காரங்களுக்கு தலை தூக்கி நடக்க முடியல இவர் பண்ற வேலையால. 8 கழுத வயசாவதுல உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ, என் செல்ல அண்ணி 10 வருஷமா இதே திட்ட தான் வாங்குற. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க, போய் யோசிங்க. வெக்கம் இல்ல உனக்கு? இப்படி சொர்ணையே இல்லாம சோர்த்திங்கற. உன் அண்ணனுங்களை பாரு, அவனுங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செய்யலாம்ல நீ. ஆகாஷ் வேலைக்கு போட்டா அப்புறம் உங்களை எல்லாம் யார் பாத்துக்கறது? முடியாதுன்னு சொல்லிடுங்க. கேசவபுரத்து இளைஞன் உள்துறை அமைச்சரின் மெய்க்காப்பாளன். இந்த ஆகாஷ் போற வேகம் ராக்கெட்டை விட ரொம்ப வேகமா இருக்க. என்ன சொன்னாலும் சரிடா, அவனாலதான் நம்ம ஊரோட பேரே பேப்பர்ல வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த மாதிரி பேப்பர்ல வர்றதுக்கு எத்தனை பேர் உயிரை எடுத்தாலும். ஹே, சூப்பர் காம்பினேஷன் டிசைனர் வே. ஓஹோ, ஹே, செலிபிரிட்டி சாஸ்திரி வந்துட்டாரு. யார் இந்த காமெடி கேரக்டர்? பேரு செலிபிரிட்டி சாஸ்திரி. பயங்கர ஃபேமஸான ஆளு. சிஎம்க்கும் எங்களுக்கும் ஃபேமிலி டாக்டர் மாதிரி. ஃபேமிலி ஜோசியர். ஜோசியரா? பாக்குறதுக்கு சைனீஸ் குரங்கு மாதிரி இருக்காரு. அவ்வளவு அழகாவா இருக்காரு. வணக்கம் ஜோசியரையா. வணக்கம். சீக்கிரமே நீ சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். 17 வருஷமா நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க, ஆனா அண்ணன் தான் கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாரு. டைம் வந்துருச்சு, நீ டச்அப் பண்ணிக்கிட்டே இரு. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஏய் பண்றா. ஆமா, இவன் யாரு? 7.5 சனி மாதிரி எடக்கு படக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். நியூ அட்மிஷன் ஜோசியரையா? ஆகாஷ். ஐ ஆம் அர்ஜுன், ஸ்டில் வர்ஜின். அப்படின்னா ராத்திரி கையில விளங்க மாட்டிட்டா படுப்பீங்க? நோட் பண்றேன். மொத்த டைலாக்ல என்ன மொத்தமா மொக்கையாக்கி தொலைச்சிட்டானே. என்ன தனியா புலம்புறீங்க? தம்பியோட ஜாதகம் என்னன்னு மனக்கணக்கு போட்டுக்கிட்டு வாங்கின மொக்கைய சமாளிக்க. தெரியுது தெரியுது. என்ன ஜோசியர்? வணக்கம் அமைச்சரையா. வணக்கம். பையன் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, நான் கடிகாரத்தை பார்க்க மாட்டேன், கிரகங்களை தான் நம்புவேன். ராகு காலத்துக்கு முன்னாடி விழுப்புரத்தை தாண்டி வீட்டுக்கு வந்துடும் சொல்லிருக்கேன். அவருக்கு வேற வேலையே இல்ல. இவர் முகூர்த்தம் பாக்கலன்னா அவர் மூத்திரம் கூட போக மாட்டாரு. அது உண்மைதான். நாத்திக்கு பேசி கடைசியில ஏன் பொழப்புல மண்ண வாரி போட்டுறாதீங்க. பொழைச்சு போ. என்னம்மா இது? இந்த ஜோக்கர் வேஷம் போட்டா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணா, ஆடியன்ஸ் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. என்னத்த அவமானப்படுத்த வேண்டியிருக்கு? உன் ட்ரெஸ்ஸும் உன் மூஞ்சியும். அண்ணா கண்ட்ரோல்னா? என்னடா கண்ட்ரோல் பண்ண சொல்ற? இன்னொரு தடவை நடிப்பு கிடிப்பு ஏதாவது பேசுனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு. நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல 4 ஓட்டுல ஜெயிச்சாங்கிற திமிரா உனக்கு? பதவி பிரமாணத்தை கூட பார்த்தே தப்பா படிச்ச பரதேசிராணி. ஆக்டிங்க பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் உங்க அண்ணன். வாயே மூடு, பேச வந்துட்ட ஆடி. கொலவுறியா?
அம்மாவே அடிக்கிறீங்களா? உன்னை அடிப்பேன்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க பெரியப்பா. பெரியப்பா அவன கீழ இறக்கி விடுங்கடா. டாடி அண்ணா எதுக்கு கடிச்சீங்க? உனக்கு வச்சிருக்க வாங்கிங்க. பொண்டாடிக்கு ஃபுட்பால், பசங்களுக்கு பேஸ்கெட்பாலா? ஏய் உன்ன அண்ணா ஏ ஆக்டிங் எப்படிண்ணே? ஆக்டிங் நம்பவே முடியல. பாத்தீங்களாண்ணே, நீங்களே இப்படி ஷாக் ஆயிட்டீங்கன்னா நாளைக்கு நான் மேக்கப் போட்டு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டா தமிழ்நாட்டு ரசிகர்களோட நிலைமை என்ன? யோசிச்சு நல்ல முடிவாயிடுங்கண்ணே. எனக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு காட்டதான் இப்படி பண்ணேன். சாரிங்க அண்ணி, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்களை நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஆனா அது நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற கலைஞர். போதும் போதும், என்ன அப்படி பேசுனது நடிப்புன்னு எனக்கு தோணல. உங்ககிட்ட கோடி கோடியா பணம் இருக்கு, என்ன வச்சு உங்களால ஒரு படம் எடுக்க முடியாதா? ஒரு நல்ல தமிழ் படம் பார்க்க முடியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தவிச்சு போயிருக்காங்க. அந்த தாகத்தை என்னால தான் தீர்க்க முடியும். எனக்காக இல்லைனாலும் மக்களுக்காக இதை செய்யுங்க. குற்றமா இருந்தா மன்னிச்சிருங்க, தப்பா இருந்தா தண்டிச்சிருங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற நடிகனை மட்டும் கேவலப்படுத்தாதீங்க. ஓஹோ, கலக்கிட்டீங்க சார். காத்த வேலி போட்டு தடுக்க முடியாது. என்னதான் அடக்கி வச்சாலும் எரிமலை ஒரு நாள் வெடிக்க தான் செய்யும். சார், நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார். ஒரு செகண்ட் சார், ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரு வாட்டி குளிக்கிறேன். பாத்தீங்களாண்ணே, என்னோட ஒரு சீனை பார்த்ததுக்கே என் ஃபேன் ஆயிட்டான். ஆனா உங்களால என் திறமையை புரிஞ்சுக்க முடியல. ஒரே ஒரு பிரேக் கொடுங்கண்ணே, ஒரு சான்ஸ் கொடுங்க. ப்ளீஸ் மாமா, ஒத்துக்கோங்க. எங்களால என்னைக்கும் இந்த மாதிரி அடி வாங்க முடியாதுல்ல. சரி சரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க, போங்க. உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. போய் பொண்ணு ரெடி பண்ணுங்க, போங்க. சித்தார்த் சார், குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? எங்கேஜிங்க பூஜையில வச்சு எடுத்துட்டு வரணும்ல. எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட்டிங். இன்னைக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒரு நல்ல கதை ஓகே இருக்கு. அதான் நல்ல கதையா? என்னது? ரியல் ஸ்டோரி. ரியல் ஸ்டோரியா? யா, அப்படினா அது ஔவையார், கந்தன், கருணை, திருவிளையாடல் இந்த மாதிரி சாமி படமா? போக்கிரி, பில்லா, அஞ்சான் இந்த மாதிரி த்ரில்லர் கதை தான். அப்பப்பப்பப்பப்பா, அப்படி யாரங்க உங்க மனச நக்கன நாயகன்? வேற யாரு, நம்ம ஆகாஷ் தான். அம்மாடியோ, அவனா? யா, என்ன ஸ்டோரினு சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்டோரி என்னன்னா, இந்த வீட்ல நீங்க ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. இந்த வீட்டுக்கு வேலை செய்ய ஒருத்த வரா. ஆமா. எல்லாரும் அவனை பாடிகார்டுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா அவன் இங்க வந்ததே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண. என்னது, இது ஸ்டோரியா? கேட்டதும் அதிர்ச்சி ஆயிட்டீங்கல்ல. ரியல் ஸ்டோரி. ஐயோ, இது ரியல் ஸ்டோரி தாங்க. நானும் இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சாதாரணமான ஆளுல தெய்வமே. ட்ரெயின்ல ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டவன கூட பாத்துட்டேன். ஒத்தையா வீட்டுக்குள்ள வந்து மொத்தமா அல்வா கொடுத்தோன்னு இப்பதான் பாக்குறேன். இந்த டயலாக் ரொம்ப நல்லா இருக்கு, நான் படத்துல வச்சிருக்கேன். இவனுக்கெல்லாம் 1000 ஆப்பு வச்சாலும் ஐஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும். புதன்கிழமை அருமையான நாள், ப்ளூவா தான செலக்ட் பண்ணனும். அடச்சே, இந்த மாதிரி கலரையா போறது? ஆப்போசிட் கலர் தான போடணும். ஏ ஏ ஏ, சும்மா தான் சீனு. ஏய் கோசம்பு. கந்தம், கிரிகிரி கந்தம், தாரா தந்தம், உன் பேர் தங்கம், தங்கம். சுபகாரியங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சிங். ஓ, மூஞ்ச செவத்துல வச்சு தேச்சி. நீங்க என்ன திருவிழாக்கா போறீங்க? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? டேய், என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரி செலக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. சாரி செலக்ஷன் பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லு. பாரத நாட்டு பெண்கள் 54 விதமா சேலை கட்டிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? 54 விதமாவா? ஏன் பார்த்தது இல்லையா? இல்ல, அப்படினா இருக்கு. இட்ஸ் கன்ஃபார்ம். அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? என்ன பண்ணுமா? அம்மா, நீங்க இது தப்பா எடுத்துக்காதீங்க. ஷ்ரதா ப்ளீஸ், கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கலர் கலரா சேலை வாங்கினா மட்டும் பார்த்தாது. கலரை பார்த்து, உடம்பை பார்த்து, அதோட ஷேப்பை பார்த்து, எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த புடவை கட்டணும்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, கொஞ்சம் கட்டி கட்டு பாப்போம். என்னடா இது? நீங்க தானே சார் கட்டி கட்ட சொன்னீங்க. ஆனா நான் அவுத்து கட்ட சொல்லலையே. என்னோட இந்த பர்சனாலிட்டிக்கு சேலை கட்டணும் வெச்சுக்க, அதிர்ச்சில அவங்க உறைஞ்சிருவாங்க. அப்ப உங்களை வச்சு ட்ரை பண்ணலாமா? ஆர் யூ கிரேசி? சாரி லேடிஸ்க்கு தான் கட்டணும். அப்படினா ஸ்ரதாக்கு கட்டி விடு. ஸ்ரதாவுக்கு இதுல என்ன நீ இருக்கு? கலாமந்திரல ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கட்டி விடுறதுல அந்த மாதிரி தான் இதுவும்.
இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம படத்துல இந்த சீனை வைக்கணும். நீ சித்தப்பாவா மாமாவா அத முதல்ல கிளியர் பண்ணு. கரண், வித் யுவர் பெர்மிஷன். டேக் இட் ஈஸி பாஸ், கேரி ஆன். சோ, மை டியர் லவ்லி லேடிஸ், சேஞ்ச் தி பொசிஷன். ஓகே. இப்போ நாம செலக்ட் பண்ண போறது கல்யாணத்துக்கா, ரிசெப்ஷன்க்கா, எங்கேஜ்மென்ட்க்கா, பர்த்டேக்கா? எதா இருந்தா உனக்கு என்ன? அத தெரிஞ்சுகிட்டு நீ என்ன பண்ணப் போற? யோசியரே, ஆவேசப்படாதீங்க. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ரத்தாவோட கல்யாண ஃபங்க்ஷன் வந்துச்சு. இவங்களோட பெஸ்ட் சாரி, இவங்களோட பெஸ்ட் நகைங்க, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்களும் ஹாப்பியா அங்கே இங்கே நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாரியா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க ஆண்டி? அதையே தான் சொல்லுவேன். கரெக்ட்டா சொன்னீங்க ராசா. கேட்டீங்களா ஜோசியரே? இத வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயும்போது சாரி, சிங்கிள் பேங்கிள், சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு போனா எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. அதே உடம்பு முழுக்க நகை அள்ளி போட்டு ஆட்டிக்கிட்டு போனா அந்த பொண்ணோட மாமியாரு நம்ம பையன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பொண்ணு நக்கி தொடச்சிருவான்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. அங்கதான் நானும் வந்துகிட்டு இருக்கேன். அமுக்குங்க உங்க டவுக்கு. நல்லா பாத்துங்க ஜோசியரே, இது கட்டிக்க. சாரியை நம்ம சமோசா மாதிரி மடிக்கூடாது, அப்புறம் கந்த துணி எடுத்து கட்டின மாதிரி இருக்கும். இப்படி மெதுவா எந்த இடமும் கசங்கி போகாம இப்படி மீதி இருக்கிற புடவையை எடுத்துட்டு வந்து முந்தானிய தூக்கி இப்படி போட்டு அதுக்கப்புறமா பாக்குறீங்களா, இப்படி நீளமா பிடிச்சி சின்ன சின்ன பிளீட்டா மடிச்சு, ஜோசியர் பாக்குறியா, கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு போற பொண்ணு தள்ளிக்கிட்டு போறான், அது தெரியாம விசில் அடிக்கிறான் பாரு. சீன் கலக்கல், எக்ஸ்ட்ராஆர்டினரி. நீங்க தானே குரு? உண்மையாவா?